இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஆலு சப்பாத்தி. ஆலு சப்பாத்தி ஒரு வியூவர்ஸ் கேட்டிருந்தாங்க ஆலு சப்பாத்தி போடுங்கன்னு, அதை நான் போடுறேன்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி நாங்கள் போடுறோம். இன்றைக்கி காலையில் டிஃபன் எங்கள் வீட்லேயே தான், அதனால் இது பதிவையே போட்டுடுறோம். உருளைக்கிழங்கு ஒரு ரெண்டு சின்ன மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு நல்லா கழுவிட்டு வேக வச்சு துருவி வச்சுருக்கிறேன் சீவரக்கட்டையில். ஏன்னா கையால் மசிச்சு விடும்போது அது இன்னும் ரொம்ப குழ குழன்னு ஒரு மாதிரியாக இருக்கும், அதனால் நான் சீவி வச்சுருக்கிறேன். இதுக்கு ஒரு வெங்காயம், சின்னதாக ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். இஞ்சி துருவல் ஒரு விரல் நீளத்துக்கு, இஞ்சி துருவல் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு துருவியே வச்சுருக்கேன் இதெல்லாம். ஏன்னா நம்ம சேர்த்து பிசைஞ்சு மாவு உருட்டும் போது நம்மளுக்கு வந்து டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கும், அதனால் நான் திருவி வச்சுருக்கேன். சீரகம் தாளிக்கிறதுக்கு கரம் மசாலா பொடி, நான் பட்டை லவங்க எல்லாம் சேர்த்து பொடி பண்ணியிருக்கேன். நான் இந்த வீடியோ போடுறேன் உங்களுக்கு, கரம் மசாலா பொடி எப்படி நான் எப்படி ரெடி பண்ணுறேன்றதை போடுறேன். நான் அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக தான் நான் பொடி பண்ணி வச்சுக்குவேன். இந்த பொடி வந்து ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன். தனி மிளகாத்தூள் ஒரு கால் ஸ்பூனு, மஞ்சத்தூள் ஒரு சிட்டிகை, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் வந்து தாளிக்கிறதுக்கு. இப்போ நம்ம கோதுமை மாவு நான் ஒரு ரெண்டு கை அளவு எடுத்துருக்கிறேன். இதில் உப்பு போட்டு எண்ணெய் ஊற்றி சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் தளர்வாக பிசைஞ்சு கொஞ்சம் நேரம் ஊற வைக்கலாம். இப்போ நான் இதுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு தண்ணி வச்சுருக்கிறேன். உப்பு மட்டும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு ஆயில் ஊற்றி, ஆயில் ஒரு ஒரு ஸ்பூன்கிட்ட ஊற்றிக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவில் உப்பு தண்ணி சேர்த்துருக்கிறேன். இதில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம இதை பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு நம்ம மசாலா ரெடி பண்ணலாம். இது ஒரு அரை டம்ளர் அளவு தான் தண்ணி தேவைப்படும். பார்த்து பக்குவமாக பிசைஞ்சிக்கோங்க. வேணும்னா கொஞ்சம் பத்தலைன்னா ஆயில் வேணால் ஊற்றிக்கலாம். தண்ணி மட்டும் வேணாம், தண்ணி ரொம்ப தெளிக்க வேண்டாம். நம்ம வந்து இதில் அழகாக கொஞ்சமாக செஞ்சு, புதுசாக செய்கிற பிகினர்ஸு கொஞ்சம் புதுசாக செய்யும்போது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு செய்து பாருங்கள். நம்ம வீட்டில் எந்த பொரியல் செய்கிறோமோ அந்த பொரியலை கொஞ்சம் சன்னமாக பிசைஞ்சிட்டு அப்புறமா நீங்கள் இதிலே கூட ஸ்டஃப் வச்சு செய்யலாம். வாழைக்காய் பொடிமா செஞ்சிங்கன்னா கூட இதில் வச்சு நீங்கள் செய்து பார்க்கலாம். வாழைக்காய் பொடி மாசு, உருளைக்கிழங்கு பொடி மாசு, இந்த கோசு பீன்ஸு பொரியல்லாம் லைட்டாக சீவிட்டு செய்யும்போது கொஞ்சம் ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் பூரி மாவு பிசையும்போது செய்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக வந்துச்சுன்னா நீங்கள் இதை பண்ணலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சப்பாத்தி மாவு பிசைஞ்சி ஊற வைக்க போகிறோம். இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக நான் ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் ஆயில் ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சிக்கிட்டு நம்ம சப்பாத்தி மாவு ரெடி பண்ணிட்டோம்னா இதை ஊற வச்சுட்டு நம்ம வந்து உள்ளே வைக்கிற பூரணம் ரெடி பண்ணோம்னா அது ஆறி ஊறுறதுக்கும் இது ஊறவும் சரியாக இருக்கும். நம்ம பிளான் பண்ணி செஞ்சோம்னா ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ இந்த மாவு வந்து பிசைஞ்சாச்சு, நல்லா உருட்டி ஊற வச்சிடலாம். சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் நம்ம வந்து கொஞ்சம் வந்து இப்படி அமுத்துனா பாருங்கள், தலை தலைன்னு கொஞ்சம் இதுவாக இருக்கிற மாதிரி பண்ணால் தான் நம்மளுக்கு ஹார்டாக இல்லாமல் இருக்கும். இல்லைன்னா நம்ம மேல் மாவு தொட்டு உருட்டும் போது ரொம்ப டைட்டாக பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம மேல் மாவு எப்படியும் உருட்டும் போது கொஞ்சம் தொட வேண்டியதாக இருக்கும், அப்போ கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். மூடி போட்டு இது பக்கம் வச்சிடலாம். இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணலாம். இப்போ நம்ம சப்பாத்தி மாவு பிசைஞ்சி ஊற வச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம அந்த மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். இன்னும் காயட்டும். இந்த வெங்காயம் இதெல்லாம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ சீரகம்தான் தாளிக்க போகிறோம் நம்ம, ஏன்னா செரிமானம் ஆகிறதுக்காகன்னு. கொஞ்சம் கடுகுன்னா போட்டால் உருட்டை உருட்டையாக இருக்கும், அது நம்ம வந்து உருட்டும் போது கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும். இப்போ இதில் கருவேப்பிலை போட்டிருக்கிறேன்.
இந்த கருவேப்பிலை ஃப்ரை ஆகட்டும். இப்போ சீரகம் பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு துருவலை சேர்த்து வதக்கிக்கலாம். எல்லாமே நம்ம நைஸாக அரிஞ்சி போட்டிருக்கிறதுனால எல்லாமே வதங்கிறதுக்கு கொஞ்சம் நேரம்தான் ஆகும். சமமான நேரத்தில் வதங்கிடும். நம்ம பெருசும் சின்னதுமாக அரிஞ்சிருந்தால் தான் தனித்தனியாக போட்டு வதக்கணும். இது வெங்காயம் நான் இது பொடியாக அரிகிற அந்த சாப்பிங் மிஷினில் போட்டு பொடியாக அரிஞ்சிட்டேன். பச்சை மிளகாய், இஞ்சியெலாம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டுலாம் திருவி சீவி போட்டிருக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கின பிறகு நம்ம இங்கே இந்த மசாலா பொடி, கரம் மசாலா பொடி, தனி மிளகாய் தூள், மஞ்சத்தூள் இது எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கிறோம். உப்பு கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். உருளைக்கிழங்குக்கும் சேர்த்து அவ்வளோதான். இதை வந்து நம்ம நல்லா போட்டு வதக்கிக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் பச்சை மிளகாயை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டை வந்து நீங்கள் அரைச்சி போட்டுடலாம். விழுதாக போட்டிங்கன்னா கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும். தனி மிளகாய் தூளையே ஸ்கிப் பண்ணிவிடுங்க குழந்தைங்களுக்கு செய்கிற மாதிரி இருந்தால். பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி நார்மலாக இருந்ததுன்னா நீங்கள் பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் ரெண்டு பேருக்குமே ஒன்றா தான் செய்கிறோன்னா நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு திருவி போடாமல் மிக்சியில் விழுதாக அரைச்சிக்கும் போது ஒரு பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதில் வந்து நான் திருவுன இந்த உருளைக்கிழங்கை சேர்க்குறேன், சீவி வச்சுருக்கிறேன். இதை வந்து நம்ம மசாலா செய்துட்டு ஆற விட்டு தான் நம்ம வந்து உருண்டை பிடிக்கணும். அதனால் செய்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டுனா நம்ம சப்பாத்தி உருட்டுற வரைக்கும் இது ஆறிடும். இப்போ இதை வந்து இதில் நல்லா சேர்த்து நம்ம கலந்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய ஆலு சப்பாத்திக்கு மசாலா ரெடி ஆகிடுது. இதே மாதிரி தான் நம்ம பரோட்டாவுக்கும் இப்படி தான் பண்ணணும். இல்லை போண்டா போடுறதுனாலும் இந்த மாதிரியே போட்டுக்கலாம். எண்ணெய் அதில் கொஞ்சம், நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம், பெருஞ்சீரகம் தாளிக்கலாம். இதில் நான் இது போடலை ஆலு சப்பாத்திக்கு. அவ்வளோதான், இதை வந்து நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மசாலா இப்போ ஆறட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த மாவை உருண்டைகளாக சிறிய சின்ன சின்ன உருண்டையாக நம்ம உருட்டி போட்டுக்கலாம். மாவு நல்லா ஊறியிருக்கு பாருங்கள். இந்த மாவை நம்ம தேவையான சைஸுக்கு உருண்டைகளாக உருட்டி போட்டுக்கலாம் பாருங்கள். இப்போ இந்த உருண்டைகளில் ஆறிடுச்சு. இதை வந்து நம்ம தேவையான சைஸுக்கு உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக நம்மளுக்கு தேவைப்படுற ஷேப்புக்கு பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ இந்த உருண்டைகளை நான் இந்த சிங்க்லே மேடையிலேயே நான் இதை உருட்டுறேன் பாருங்கள். மாவு மேல் மாவு தொட்டு நம்ம திரட்டிக்கலாம். நல்லா கொஞ்சம் பெரிய சைஸாக திரட்டிக்கிட்டு நம்ம உருண்டை எந்த அளவுக்கு போடுறோமோ இந்த சப்பாத்தியை நம்ம நல்ல அளவு பெரிய அளவில் திரட்டிக்கலாம். இப்போ இதை எடுத்து இதை
இதில் வந்து நம்ம ஒரு பூரண உருண்டை, இந்த உருண்டை பாருங்கள், இதில் வச்சு இப்படி மூடிக்கலாம். இப்படி பண்ணிங்கன்னா இந்த எக்ஸஸாக இருக்கிற மாவை நம்ம எடுத்துக்கலாம். இதை கொஞ்சம் எடுத்துட்டு மீதியை வந்து நம்ம உருண்டையாக உருட்டிக்கலாம். இதில் மேல் மாவு தொட்டு நம்ம வந்து உருட்ட போகிறோம். இப்போ வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்மளுக்கு கேப் இல்லாத நல்லா மூடிக்கிட்டு கையாலே இப்படி ஸ்டஃபிங் பண்ணிக்கலாம். எங்கேயாவது விரிசல் இருந்ததுன்னா க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்படி பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த மாவு எடுத்து லைட்டாக ஒரு திரட்டு திரட்டிக்கலாம். இப்போ நீங்கள் மேல் மாவு தொட்டு இப்போ பாருங்கள், நல்லா ரொம்ப ப்ரெஸ் பண்ணாமல் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் நம்மளுடைய ஆலு பரோட்டா நான் வந்து உள்ளே ஸ்டஃபிங் வச்சு உருட்டியிருக்கிறேன் பாருங்கள். இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம உருட்டிக்கலாம். இன்னொன்று நான் உருட்டுறேன், பிகினர்ஸுக்காக தான். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது, பிகினர்ஸுக்கு தெரியாதவங்களுக்கு. வியூவர்ஸ் வந்து கீதா சர்ச்சில்ன்றவங்க ஆலு சப்பாத்தி போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக நான் இப்போ இந்த ஆலு சப்பாத்தி போடுறேன். இந்த டிஷ்ஷு கீதா சர்ச்சில், தொடர்ந்து எங்கள் சேனலை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ இங்கே பாருங்கள், இதைமாரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நாலு பக்கமும் இப்படி பண்ணி இந்த எக்ஸஸாக இருக்கிற மாவை நம்ம இப்படி திருவி எடுத்துட்டோம், அவ்வளோதான். இப்போ இதை வந்து நம்ம உருட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ இதில் மேல் மாவு தொட்டுக்கலாம். இங்கே எங்கேயும் விரிசல் இல்லாமல் நம்ம வந்து இப்படி கையாலே கட்டவரலால் இப்படி நம்ம ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம மேல் மாவு தொட்டு உருட்டிக்கலாம். லைட்டாக அழுத்தம் கொடுத்து, ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் லைட்டாக வச்சு இப்போ பாருங்கள், ரொம்ப ப்ரெஸ் பண்ணாமல் லைட்டாகவே நீங்கள் அழுத்தம் கொடுத்தீங்கன்னா நல்லா சூப்பராக நம்மளுக்கு ஒரே ஷேப்பில் ஆலு சப்பாத்தி தயாராகிடுச்சு. இப்போ நம்ம தோசைக்கல்லில் போட்டு புரட்டி எடுக்கலாம். அவ்வளோதான், ரெண்டு ஸ்பூனும் எண்ணெயோ நெய்யோ விட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இதே மாதிரி எல்லாமே உருட்டிக்கலாம். இப்போ நம்ம எல்லா ஆலு சப்பாத்தியும் உருட்டி வச்சிட்டோம். இப்போ நான் தோசைக்கல் காய போட்டிருக்கேன். கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம், நீங்கள் வேணான்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு ஆயில் கூட ஊற்றிக்கோங்க. இப்போ இதில் நம்ம உருட்டி வச்சுருக்கிற ஆலு சப்பாத்தி எடுத்து போட்டுடலாம். இதுக்கு கொஞ்சம் சைடில் கொஞ்சமாக எண்ணெயோ நெய்யோ ஊற்றிக்கோங்க. டயட்டில் இருக்கிறவங்க இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இதெல்லாம் நம்ம கொடுக்கலாம். நெய் வந்து நல்ல கொழுப்பு தான், நல்ல கொலஸ்ட்ரால் தான் கொடுக்கும். நெய் வாசனை, இதில் இஞ்சி சீரகம் இதெல்லாம் சேர்த்துருக்குறோம். பூண்டெல்லாம் நல்ல டைஜஷன் ஆகிடும். நல்ல ஆரோக்கியமான ஆலு சப்பாத்தி தான் இது. இதை வந்து டயட்டில் இருக்கிறவங்க ஆயில் எண்ணெய் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் செய்துக்கலாம். இதை வந்து ரெண்டு புறமும் திருப்பி போட்டு நம்ம எடுத்துக்கலாம். நம்ம ஆலு சப்பாத்தி கேட்ட இந்த கீதா சர்ச்சிலுக்காக இந்த ஸ்பெஷல் டிஷ்ஷு போட்டிருக்குறோம். அவங்க வந்து எப்பையும் இப்போ கொடுத்த ஆதரவு மாதிரியே எல்லாருமே நீங்கள் ஆதரவு கொடுக்கணும். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் தேவைப்பட்டது, சமையல் விஷயம், சந்தேகம் ஏதாவது இருந்தாலும் கேளுங்கள். உடனுக்குடனே நான் அப்லோட் பண்ணிவிடுவேன். இப்போ இதை நான் சிம்மிலே வச்சுருக்கேன். சிம்மில் வச்சு ரெண்டு புறமும் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். நம்மளுடைய ஆலு சப்பாத்தி ஈஸியானது தான் இது. உருளைக்கிழங்கு நம்ம வேக வச்சு வச்சிட்டோன்னா, இதை ஸ்டவ் பண்ணி வச்சுருந்தா கூட நம்ம
மறுநாள் காலையில் வச்சுக்கலாம், இல்லை அப்போவே கூட நம்ம செய்துக்கலாம். சூப்பராக பாருங்கள், நல்லா ஜம்முன்னு ரெடி ஆகிடுது நம்மளுடைய ஆலு சப்பாத்தி. ஒரு நிமிஷம் நிமிஷம் போட்டு திருப்பி திருப்பி போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம ஆலு சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு ஒரு சூடாக ஒரு ஆனியன் ரெய்தாவோட சூடாக இந்த ஆலு சப்பாத்தியும் ஆனியன் ரெய்தாவும் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். இப்போ இன்னொன்று நம்ம போடுறோம் பாருங்கள். இப்போ இது பாருங்கள், இதுக்கு நான் கொஞ்சம் நெய் ஊற்றி கொஞ்சம் வாசனைக்காக நெய் சேர்த்துருக்கேன். ரொம்ப அதிகமாகவும் வேணாம், நீங்கள் விருப்பப்பட்டால் இதை சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இது ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும், இல்லைன்னா இப்படி கூட நீங்கள் மேலே லைட்டாக தடவி விடுங்க. ஏன்னா நம்ம மேல் மாவு தொட்டு உருட்டுனதுனால அந்த மேல் மாவு கொஞ்சம் வெள்ளையாக இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அப்படி தெரிஞ்சிச்சின்னா நீங்கள் லைட்டாக அதில் கொஞ்சம் ஆயில் மேலே பூசிக்கோங்க, அவ்வளோதான். இப்போ இந்த மாதிரி ரெண்டு புறமும் திருப்பி திருப்பி விட்டு நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம சுட்டுக்கலாம். இதுக்கு நல்லா தயிர் பச்சடி, ஆனியன் போட்ட தயிர் பச்சடி நீங்கள் தொட்டு சாப்பிடும்போது மிளகுத்தூள் கொஞ்சமாக தூவி ஒரு வெங்காயம் போட்டு தயிரில் உப்பு சேர்த்து சாலட் மாதிரி வச்சு சாப்பிடும்போது, ஒரு வெள்ளரிக்காய் கூட நீங்கள் அரிஞ்சு போட்டு சாலட் மாதிரி கூட இதுக்கு வச்சுன்னு சாப்பிடலாம். அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இது வெறும்னே கூட சாப்பிடலாம். கொஞ்சம் போர் அடிக்கிறவங்க அந்த டிஷ்ஷுக்கு தயிர் பச்சடி வச்சுட்டு சாப்பிடலாம். இதே மாதிரி நம்ம எல்லாமே சுட்டுக்கலாம். இப்போ இந்த ரெண்டாவது ஆலு சப்பாத்தியையும் நான் எடுத்துடுறேன். நம்மளுடைய ஆலு சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. நான் இதுக்கு வந்து ஒரு தயிர் ரெய்தா வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இது வந்து சும்மா வெறுமனையே கூட சாப்பிடலாம். இதில் வந்து உருளைக்கிழங்கு உள்ள ஸ்டஃபிங் இருக்கிறதுனால நல்லா சூப்பரான டிஷ் இது. நம்ம வந்து டைம் தான், நம்மளுக்கு கொஞ்சம் டைம் கரெக்ட் பண்ணி செஞ்சோன்னா ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த ஆலு சப்பாத்தி டிஷ் வந்து கீதா சர்ச்சில்ன்றவங்க கேட்டிருந்தாங்க வியூவர்ஸ், அவங்களுக்காக இது போட்டிருக்கேன். இதை நீங்கள் எல்லாருமே பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்களும் வந்து கமெண்ட்ஸில் ஏதாவது டிஷ்ஷு வேணும்னா கேளுங்கள், நாங்கள் கண்டிப்பாக உடனே போட்டுருவோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க. எங்கள் கதம்பம் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்துங்க, ஆல்னு ஒரு பட்டன் வரும் அதையும் அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஆல் தி பெஸ்ட், வாழ்க வளமுடன், நாளும் நலமுடன்.